உலகமே கொண்டாடும் யோகாவை கற்றுத்தரும் பயிற்சியாளர்கள் 300 பேரின் வாழ்க்கையே அடியோடு புரட்டி போட்டிருக்கிறது கொரோனா தொற்று. கோவில்பட்டியில் வருவாயின்றி யோகா பயிற்சியாளரை சுக்கு காப்பி விற்க வைத்துவிட்ட கொரோனா பற்றிய ஒரு தொகுப்பு இதோ. உடலையும் மனதையும் வலிமையாக்கும் பயிற்சி யோகா. இத்தகைய அற்புத பயிற்சியையும் ஸ்கேட்டிங் பயிற்சியும் அளித்து வந்தவர் கோவில்பட்டியை தர்ச்சினாமூர்த்தி கோவில் தெருவை சேர்ந்த சிவசக்தி வேல்முருகன். ஊரடங்கிற்கு முன்பு வரை தூத்துக்குடி நெல்லை தென்காசியில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு யோகா கற்றுத்தந்தார். அதன் மூலம் மாதம் 20,000 ரூபாய் வருவாயில் குடும்பத்தை மகிழ்ச்சியாக நடத்தி வந்தார். கொரோனா ஊரடங்கால் பள்ளிகள் திறக்கப்படாததாலும் எப்போதும் திறக்கப்படும் என்று தெரியாததாலும் அவரின் வருவாய் நின்று போய் குடும்ப வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது. கொரோனா காலகட்டங்கள்னால என்னுடைய வருமானங்கள் வந்து துப்புரவு இல்லாமல் போச்சு. எனக்கு அன்றாடங்க கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை வரும்போது, சரி கொரோனா காலத்தில் எல்லாத்துக்கும் சத்தான உணவு கொடுக்கணும், ஒரு நோய் எதிர்ப்பு உண்டாக்கணும்னு சொல்லி ஒரு தீம் வந்தது. விழிப்பிதுங்கி நின்று வருமானத்திற்கு என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருந்த சக்திவேல் முருகனுக்கு அதே கொரோனா வழியை காண்பிக்கவும் செய்துள்ளது. கொரோனாவை எதிர்கொள்ள நோய் எதிர்ப்பு சக்தி தேவை என்ற ஒற்றை சொல் சிவசக்தி வேல்முருகனின் குடும்ப வருமானத்திற்கு வழிவகை செய்தது. சத்தான ஆகாரம் நமக்கான வருமானம் என்று சுக்கு காப்பி மற்றும் சுண்டல் விற்பனையை கையில் எடுத்துவிட்டார். வீட்டிற்கு அருகிலேயே தினமும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை 3 மணி நேரம் சுக்கு காப்பி மற்றும் சுண்டல் விற்பனை செய்து வருகிறார். தினமும் ஒரு தானிய பயிர் வகை கொழுக்கட்டை என வீட்டில் தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார். திகைத்து போய் நின்ற போது சுக்கு காப்பி வியாபாரம் செய்யும் எண்ணம் தோன்றியதாகும். கொரோனாவால் தம்மை போல் 300 பயிற்சியாளர்கள் மாற்றுத் தொழிலை நாடி சென்று விட்டதாகவும் சிவசக்தி வேல்முருகன் தெரிவிக்கிறார். நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 300-350 ஈசிஏ மாஸ்டர்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாஸ்டர்ஸ், யோகா, ஸ்கேட்டிங், சிலம்பம், செஸ் கேரம், பரதநாட்டியம் இந்த மாதிரி உள்ளிட்ட கலைஞர்கள் வந்து ஒரு 300 கலைஞர்கள் இருக்கிறாங்க இந்த 3 மாவட்டத்தில். இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த 3 மாவட்டத்தில் பயிற்சியாளர்களுக்கும் நிறைய பாதிப்பு. இப்போ எல்லாருமே ஒவ்வொரு தொழிலை பார்த்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தென்காசி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பயிற்சியாளர் கொத்தனார் வேலை போயிருக்கிறாரு, இன்னொரு பயிற்சியாளர் பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை போய்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு பயிற்சியாளரும் ஒவ்வொரு வேலையை தேடி போய்கிட்டு இருக்காங்க. மனம் இருந்தால் மார்க்கமுண்டு என்பதற்கேற்ப துவண்டு கிடக்காமல் நம்மை நாமே வலிமைப்படுத்திக் கொள்ள இதுபோன்ற மாற்று முயற்சியும் ஒரு எடுத்துக்காட்டு. இருந்தபோதும் ஊரடங்கால் ஏற்பட்ட முடக்கத்தை எதிர்த்து போராடும் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்பதே சிவசக்தி வேல்முருகன் போன்ற யோகா ஆசிரியர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன்.